ஹலோ சொல்றா. மச்சான், எங்க இருக்க? வீட்டில். அப்படியா? சரி, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துரு. என்ன மாட்ட பாடா சொல்றேன், சொன்னாதான் வருவியா? சரி, நம்ம இடம் தானே. ஆ, அதே ஸ்பாட் தான், வந்துரு. சரி, வெய் வரேன். இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்துட்டேன், இது என் கூட இருக்க இருக்க பயம் அதிகமாகுது. வா மச்சான். ஏதோ முக்கியமான விஷயம் என்ன மச்சான்? சர்ப்ரைஸ்னு சொன்னனே, வரவே இல்லையா? யோசிச்சியா? சப்பியதான் சொல்லுவ, சொல்லு. காமு வீட்டில இருந்து அந்த புக் எடுத்துட்டேன். டேய், என்னடா சொல்றேன், புக் எங்கடா? தோ மச்சான். சூப்பர் மச்சான். ஏய் குர்ரா, புக்க என்னடா எத்தனை வரை இருக்கும்னு தெரிலடா. ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்கு. எத்தனை வந்த பிறகு ஏதோ ஆர்வத்துல எத்தனை வந்துட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்துருங்க அது. இப்போ கூடு மச்சான். என்னடா இப்படி பேசுற? நான் இவ்வளவு சீரியஸா இருக்க, நீ என்னடா சிரிக்கிற? என்னடா பிரச்சனை உனக்கு மச்சான்? உனக்கே தெரியும், போன வாரம் நம்ம பக்கத்து வீட்டு சோனியா அக்கா ஞாபகம் இருக்குல்ல? இத நைட் படிச்சுதான் கால் நேரம்ட்டாங்க. இன்னும் புக்கு படிச்சா செத்துருவாங்க. பூனை குறுக்கால போனா நல்லது இல்லை. இப்ப என்ன, இந்த புக்கை படிச்சா செத்துருவாங்க அவ்வளவுதானே? ஆமா மச்சான், இந்த புக்கை நான் இன்னைக்கு படிக்கிறேன், நாளைக்கு வரேன். மச்சான் வேணா, சொல்றது கேளு, இந்த புக்கை படிக்காத, தேவையில்லாத வம்பு இது நம்மளுக்கு. ஏய் மச்சான், நான் பாத்துக்கிறேன், போட. ஏ மச்சான், ஏய் வீட்டு சைடு தான் போறேன், உட்கார விட்டுறேன். ஆனா ஒண்ணு மச்சான், இன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னா நான் பொறுப்புலப்பா. ஏய் சாவா, ஊருக்கு போயிட்டவன் இன்றைக்கே படிச்சிட ஹலோ, என் பேர் காமு. இந்த புக் மற்ற புக்கு மாதிரி இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த புக்கில் வர கதை என் ஃப்ரெண்டு ஜானகிராமனுடையது. நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் அவனை எப்போவுமே ஷார்ட்டாக ஜானி ஜானின்னு தான் கூப்பிடுவோம். என் ஃப்ரெண்டு ஜானி சும்மா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணான். ஆனால் கடைசியாக தான் தெரிஞ்சது சும்மா லவ் பண்ணது என் ஃப்ரெண்டு இல்லை, அந்த பொண்ணு தான். இவனும் போய் கேட்டான், அதுக்கு அந்த பொண்ணு, நான் ஏதோ அவன் கூட தெரியாமல் பழகிட்டேன், நான் சின்ன பொண்ணு மைனரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டான். போனவ அடுத்த இரண்டாவது நாள் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிவிட்டு இவன் முன்னாடியே கிராஸ் பண்ணி போக அதை பார்த்த என் ஃப்ரெண்டால் தாங்க முடியல. அன்றைக்கி நைட்டே தூக்கு போட்டுட்டு இறந்துட்டான். கூடவே இருந்த ஃப்ரெண்டு திடீர்னு இல்லைனா அதனுடைய வழி என்ன மாதிரி நண்பனை தொலைச்சவனுக்கு தான் தெரியும். எங்கே போனாலும் என் நண்பனோட ஞாபகம் என்னை சுற்றி சுற்றி அடிச்சுது. அவனுடைய ஞாபகமாக தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். இந்த புக்கை நிறைய பேர் படிச்சுட்டு இது வரையும் கதைன்னு நினைக்கிறாங்க. இது உண்மைன்னு ஏரிக்கரையில் இருக்கிற சுருக்காட்டுக்கு தான் தெரியும். குறிப்பு, இந்த கதையை படிக்கிற யாராக இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக இறந்துருவாங்க.
மச்சான், என்னடா இப்படி பேசுறானே, அவ்வளோ சீரியஸாக இருக்க, நீ என்னடா சிரிக்கிற? இப்போ என்ன இந்த புக்கை படிச்சா செத்துருவாங்க அவ்வளோதானே? ஆமாம் மச்சான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சொன்ன மாதிரி இந்த புக்கை படிச்சு நானும் சேர்த்துட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த புக்கை என் கூட சேர்ந்து நீங்களும் படிச்சிட்டீங்க. இனி நைட்டு உங்களை தேடி நான் வருவேன்.